வணக்கம் என் இனிய தமிழ் மக்களே, நான் உங்கள் குட்ல கிருஷ்ணா. இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னவென்றால், வெங்காயம் எப்படி கொள்முதல் செய்வது, விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்வதா, இல்லை மண்டி சென்று மண்டியிலிருந்து கொள்முதல் செய்வதா என்பதை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். ஸோ நிறைய வீடியோவில், நிறைய யூடியூப் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்கள் வந்து டைரெக்டாக ஃபார்மர்கிட்டே வாங்குகிறோம், நேரடியாக விவசாயிகளிருந்தே கொள்முதல் செய்கிறோம், அதனால தான் எங்களால் வந்து விலை குறைவாக கொடுக்க முடியுது, ரொம்ப குறைவாக கொடுக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதில் எவ்வளோ உண்மை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட 10% தான் உண்மை இருக்கும். ஆக்சுவலாக 90% வந்து அதில் போய் தான் இருக்கும். ஆக்சுவலாக ஏன்னாக்கா, இது வந்து ப்ராக்டிக்கலி பாசிபிலிட்டி இல்லை. இது வந்து நேரடியாக கொள்முதல் பண்ணுறதுல நிறைய சிக்கல்கள் இருக்குது, நிறைய சச்சரவு தொந்தரவுகள் எல்லாம் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு விவசாயம் வந்து அவங்களுடைய பொருளை வந்து அதிக விலைக்கு தான் விற்க பார்ப்பாங்க, குறைஞ்சமான விலைக்கு விற்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு வியாபாரம் இருக்கும்போது அதிக குறைவான விலையில் தான் வாங்கணும்னு முயற்சி பண்ணுவீங்க. அப்போ எங்கே ரெண்டு பேரும் வந்து சந்திக்க முடியும்? இந்த விவசாயி அதிகமான விலை விற்கணும்னு துடிக்கிற விவசாயியும், குறைவான விலையில் வாங்க துடிக்கும் இந்த வியாபாரியும் எந்த இடத்தில் ஒன்றாக சந்தித்து ஒரு வியாபாரத்தை முடிக்க முடியும் பார்த்தீங்கன்னாக்கா, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எப்போவுமே விவசாயியோட எதிர்பார்ப்பு ரொம்ப ரொம்ப மிக அதிகமாக இருக்கும், தவிர மார்க்கெட் என்ன போதோ அதோட ஜாஸ்தி கொடுத்து தான் அவங்ககிட்ட கொடுப்பாங்கிற மாதிரி அவங்க பேசுவாங்க. நம்ம நினச்சிட்டு இருப்போம், நம்ம மார்க்கெட்டுக்கு போனாக்கா, அங்கே வந்து ஏபிஎம்சி போனாக்கா, அதாவது அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி ஏபிஎம்சி, ஓகேங்களா, அங்கே போனால் ஒரு 1.05% கொடுக்கணும் கவர்மெண்ட்டுக்கு, அது தவிர அங்கே இருக்கிற வியாபாரிக்கு 4% கொடுக்கணும். அப்போ 5.05% வந்து நமக்கு மிச்சப்படுத்தலாம், அதனால் டைரெக்டாக விவசாயிக்கிட்ட போய் பார்க்கலாம், விவசாயிக்கிட்ட போய் வாங்கலாம்னு நினச்சாக்கா, இன்ஃபேக்ட் அதுதான் உங்களுக்கு அதிகமான செலவை உண்டாக்கும் ஆக்சுவலாக. ஸோ பேசிக்கலி நம்ம கான்செப்ட் என்னன்னாக்கா, ஒரு வண்டி 25 டன் வண்டி செய்யணுனாக்கா, கிட்டத்தட்ட ஒரு 12-15 ட்ராலி விவசாயிக்கிட்டேருந்து வாங்க வேண்டியிருக்கும். 15 ட்ராலிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா, கிட்டத்தட்ட ஒவ்வொரு ட்ராலியும் 2 டன்லேருந்து 3 டன்னு வரும் கொள்ளளவு. அப்போ அதுமாரி நீங்கள் வாங்கினதுனால தான் ஒரு 25 டன் வண்டியை நீங்கள் ரெடி பண்ண முடியும். நாங்கள் கழிவு வேஸ்டேஜ் டேமேஜ் எல்லாம் போகும் இல்லையா. ஸோ அதனால் வந்து ஒரு 12-15 டன் வண்டி வாங்கணும். அப்போ இத்தனை வண்டி வந்து ஒரே விவசாயிடமிருந்து கிடைக்குமாங்கிறது சந்தேகம் தான், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எனக்கா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம நாட்டில் வந்து விவசாயிகளுடைய லேண்டு ஏரியா, ஓகேங்களா, ஒவ்வொன்றுமே ரொம்ப குறவாக இருக்குது, 2 ஏக்கர் 3 ஏக்கர் 1 ஏக்கர் அப்படி தான் இருக்குது. தவிர அவங்க வந்து அவ்வளோ விவசாயம் பண்ணுறதில்லை, ஒரே ஆள் வந்து அத்தனை கொள்ளளவு விவசாயம் பண்ணுறதில்லை. ஸோ அது அங்கே ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் இருக்குது. ரெண்டாவது ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஆக்சுவலாக வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற விவசாய அந்த விளைச்சல் எல்லாமே வந்து நீங்கள் வாங்கிட்டு போகணுன்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் கேட்குற மாதிரியெல்லாம் கரெக்டாக கிடைக்காது. மூணாவது பிரச்சனை, நீங்கள் எல்லா ரேட்டெல்லாம் பேசிட்டு வருவீங்க, அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்க, ஓகே நான் வந்து அப்பா கிட்டே கேட்டு சொல்கிறேன், இல்லை அண்ணன் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தட்டி கிடைப்பாங்க. ஏன்னாக்கா நீங்கள் வந்து ஒரு நார்மலி 15 ரூபாய் பொருளை நீங்கள் 15-50 இல்லை 16 சொன்னால் கூட அவங்களுக்கு திருப்தி அடைய மாட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க அதுக்கு மேலே வந்து 18 கொடு 20 கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ நீங்கள் என்ன விலை சொன்னாலும் அதோட வந்து இது ரொம்ப கம்மியாக இருக்குது, எனக்கு அதிகமாக கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. ஸோ ஒரு ரேட்டில் நீங்கள் ஃபைனலாக ஓகே எனக்கு அர்ஜென்ட் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணாலும் கூட, ஓ இவன் வந்து இந்த ரேட் வரைக்கும் ஒத்துக்கிட்டான், அப்போ மேபி இன்னொரு நம்ம 1 ரூபாய் கேட்டுருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அவங்க பேக் ஆஃப் த மைண்டில் அது ஓடிட்டே இருக்கும் அவங்களுக்கு சிந்தனை. ஸோ அதனால் வந்து ஒரு ஆசைக்கு ஒரு அளவு இல்லாமல் அவங்க வந்து அதையே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு பிரச்சனை வருது. ஃபைனலில் கரெக்டான ஒரு ரேட்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டு ஒரு டீலை முடிக்கிறதுக்கு அந்த சிரமங்கள் இருக்குது. அது தவிர பார்த்தீங்கன்னாக்கா, உங்களை எப்படியும் உங்களை எப்படியும் ஏமாற்ற தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்க வந்து கிட்ட நீங்கள் ஒரு சைஸுக்கு நீங்கள் விலை பேசியிருப்பீங்க, அவன் வந்து எப்படி அதில் சின்னது பொடிசு மீடியம் எல்லாம் போட்டு கலந்து தான் வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவான். தவிர கரெக்டாக நீங்கள் கேட்டதை கொடுக்குற விவசாயி ரொம்ப ரொம்ப மிக குறைவு இந்தியாவில். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த அப்போ நீங்கள் ஓவரால் காஸ்டிங் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் கொடுத்த விலை வந்து சரியான விலையாக இருக்காது. அதில் எனக்கு அந்த கலப்படங்கள்லாம் இருக்கும், அப்போ எடுத்துன்னே போகணும் அப்படிங்கிற மாதிரி தொந்தரவு பண்ணுவாங்க. அப்போ நம்ம வந்து அவங்க ஊரில் போய்ட்டு நம்ம பெருசாக பார்கெனோ இல்லை ஒரு நெகோசியேஷனோ பண்ண முடியாது. அதனால் வந்து இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் ஒரு விவசாயிகிட்ட இருந்து போய் வாங்குறது. இது வந்து இருக்கிற உண்மையான சம்பவங்கள், ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ். இது தவிர ஒரு லாஜிக்கல் ரீசனிங் ஒன்று இருக்குது இதுக்கு பின்னாடி. என்னன்னாக்கா, யோசிச்சு பாருங்கள், இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து போய் நீங்கள் டைரெக்டாக மகாராஷ்டிராவிலேருந்து இருக்கிற விவசாயிகிட்ட போய் வெங்காயம் வாங்கணும்னு ட்ரை பண்ணுறீங்க. அப்போ மகாராஷ்டிராவில் இருக்கிற மக்கள் ஏன் வந்து விவசாயிகிட்ட வாங்காமல் ஒரு மண்டின்னு அமைச்சு அங்கே போய் ஒரு லைசன்ஸ் எடுத்து அங்கே போய் அவங்க பிஸ்னஸை பண்ணுறாங்க? அவங்களுக்கு தெரியாத பாஷையா, அவங்களுக்கு தெரியாத விவசாயியா, அவங்க சொந்த பந்தமே விவசாயம் பண்ணிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் போய் ஒரு மண்டியில் போய் காசு கொடுத்து ஒரு லைசன்ஸ் எடுத்து அங்கே போய் வியாபாரம் பண்ணுறாங்க? ஏன்னாங்க இது வந்து ஒரு காமன் பிளாட்ஃபார்ம், அந்த ஏபிஎம்சி மண்டிங்கிறது ஒரு காமன் பிளாட்ஃபார்ம், ஒரு மார்க்கெட் பிளேஸ். அங்கே யாருக்குமே அங்கே வந்து
பயஸ்டா வந்து ஒரு வேலை நடக்காது. அது யாருக்கும் ஒரு ஒரு தார் ஒருதார் பட்சமா சாதகமா வந்து நடக்காது வியாபாரம். ஸோ அங்கே வந்து ஏலம் நடந்துகிட்டே இருக்கும். கேட்குறவங்க கேட்கலாம், வேண்டாங்கிறவங்க விட்டு போயிட்டே இருக்கலாம். விவசாயிகளை வந்து அவங்களை கட்டுப்படுத்த முடியாது. ஒன்ஸ் அந்த பர்டிகுலர் ஏலத்தில் ஒரு ரேட்டு போச்சுனாக்கா அதுக்கப்புறம் வந்து விவசாயிக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அப்போ கூட கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த ரேட்டு பிடிச்சிருந்தாக்கா அவங்க எடுத்து போய் அந்த வாங்கின வணிகருடைய இடத்துல போய் காலி பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா அவங்க பிடிக்கலனாக்கா அவங்க திரும்பி எடுத்துன்னு போயிடலாம் வீட்டுக்கு அந்த பொருளை. இந்த ஆப்ஷன் வந்து விவசாயிக்கு மட்டும்தான் இருக்குது. ஆனால் வியாபாரிக்கு அப்படி கிடையாது. அந்த ஆக்ஷனில் அவங்க வந்து அது விலை பேசிட்டோனாக்கா அதுக்கப்புறம் வந்து விவசாயிங்க வந்து காலி பண்ணுறதுக்கு வந்தாக்கா அவங்க குடோனுக்கு அவங்க எனக்கு வேண்டாம் நான் வேறு இடத்துல வாங்கிட்டேன் இல்லை நான் தெரியாதனமாக அதிகமாக கொடுத்து வாங்கிட்டேன் அவங்ககிட்ட இருந்து சொல்ல முடியாது. அது வந்து தவறாயிடும். ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் இவ்வளோ தான் சப்போர்ட் பண்ணுது விவசாயிக்கு. நீங்கள் வந்து ஆக்ஷனை வாங்க, விலை கேட்பாங்க, விலை போன பிறகு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா நீங்கள் எடுத்து போய் காலி பண்ணுங்கள், பிடிக்கலனாக்கா வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடுங்க, அதுக்கப்புறம் உங்கள் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த பார்ஷாலிட்டி கவர்மெண்ட்டு விவசாயிக்கு கொடுக்க தான் செய்யுது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா லாஜிக்கலி இது பெஸ்ட்டு ஆப்ஷன் வந்து மண்டியில் போய் நீங்கள் எடுக்கிறது தான். ஏன்னாக்கா அங்கே வந்து ஒரு 400 வண்டி 500 வண்டி இருக்கும். உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துன்னு போயிட்டே இருக்கலாம். எல்லாமே வித்தின் லெஸ் தென் 2 மினிட்ஸில் வேலை முடிஞ்சிருக்கும். ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு ட்ராலிக்கும் ஓகேங்களா? பார்த்தீங்கன்னாக்கா வேக வேகமாக ஆப்ஷன் விட்டு போயிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சா எடுக்கலாம், வேணானாக்கா விட்டுற போகிறீங்க. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட், அட்வான்டேஜ் சூஸ் பண்ணலாம் உங்கள் ப்ராடக்ட்டை. நெக்ஸ்ட்டு வந்து எப்படியும் பார்த்தீங்கன்னாக்கா விவசாயம் அதுலேயும் கொஞ்சம் தில்லுமுள்ளு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, நடந்துட்டு தான் இருக்குது இன்றைக்கும். ஸோ மேலோட்டமாக பார்த்தீங்கன்னாக்கா நல்ல பொருள் போடுவான், உள்ள அடியில் பாட்டமில் வந்து கொஞ்சம் சின்னது இல்லை கெட்டு போனதுலாம் போடுவாங்க. அப்போ நீங்கள் ஆக்ஷனில் எடுத்திருந்தாலும் கூட, ஏபிஎம்சி மூலயமா அந்த மண்டியில் ஆக்ஷனில் எடுத்திருந்தாலும் கூட, உங்கள் இடத்துக்கு வந்து காலி பண்ணும்போது நீங்கள் அதுமாரி ஒரு சில முறைகேடுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கொட்டும் போது நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். இல்லை கொட்டின பிறகு கூட அதை ஸ்டாப் பண்ணிட்டு நான் வந்து எடுத்தது இதுமாரி தான் எடுத்தேன், நீங்கள் வந்து கலப்படம் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணி அந்த கமிட்டிக்கு அதை அட்ரஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா டைரெக்டாக அந்த விவசாயிகளோட பேசிட்டு நீ இது மாதிரி ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு நிப்பாட்டி பார்கெயின் பண்ணி அதை வந்து குறைச்சி கிறச்சி ஏதோ காம்ப்ரமைஸ் பண்ணி வேணும்னாக்கா எடுத்துக்கலாம், இல்லைனாக்கா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதுமாரி ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ஏபிஎம்சி மூலிமா போகும்போது தான் ஒரு வியாபாரிக்கு கிடைக்கிது. தவிர நீங்கள் நேரடியாக விவசாயிக்கிட்ட போனீங்கன்னா அவன் சொல்லுவான் நான் இதுதான் காட்டினேன், இதுக்கு தான் விலை பேசினேன், நீ எல்லாமே எடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவான். அப்போ வந்து அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிளாக்மெயில் மாரி ஆகிடும். அது ரொம்ப ஒரு அன்ப்ரொஃபஷனல் அன்எத்திக்கல் வே ஆஃப் டூயிங் பிஸ்னஸாக மாறிடும் அது ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து டைரெக்டாக விவசாயிகிட்ட வாங்குறத மேக்சிமம் தவிர்க்கணும். இருந்தாலும் விவசாயிகளிடம் சில நேரம் நேரடியாக வாங்கக்கூடிய நிர்பந்தங்கள் உண்டாகும். எப்படின்னு சொன்னாக்கா சில நாட்களில் வந்து மண்டி இயங்காது. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை மற்ற பப்ளிக் ஹாலிடேஸ் அன்னைக்கு வந்து பொது விடுமுறை நாள் அன்னைக்கு மண்டி இயங்காது. ஆல்ரெடி நீங்கள் எக்ஸ்போர்ட்டுக்காக ஒரு ஆர்டர் எடுத்திருப்பீங்க, அதை வந்து செய்யணும்னு சொல்லி மெட்டீரியல்லாம் வாங்கியிருப்பீங்க, திடீர்னு பார்த்தா ஷார்ட்டேஜ் இருக்கும். அப்போ இன்னொரு 1 டன்னோ இல்லை 2 டன்னோ ஷார்ட்டேஜ் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்னும் 2 நாள் வெயிட் பண்ணிங்கனாக்கா கப்பல் கிளம்புறதுக்கு டெட்லைனை நீங்கள் மீட் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது மேபி அந்த பக்கத்தில் அந்த ஊரில் இருக்கிற மற்ற விவசாயிகிட்ட நீங்கள் வாங்கலாம். அஃபிஷியலி நீங்கள் இது வாங்கக்கூடாது, நீங்கள் ஒரு லைசன்ஸ் ஹோல்டராக இருந்தாக்கா ஏபிஎம்சியில் ஓகேங்களா, என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. பட் வேறு வழியில்னாக்கா நீங்கள் வாங்கி தான் ஆகணும். அது கொஞ்சம் அன்அஃபிஷியலாக தான் அவுட் ஆஃப் த வே தான் பண்ண முடியும். ஸோ அதுமாரி பண்ணும்போது நீங்கள் விவசாயிகளை வாங்கலாம். அப்போமோ இதேமாரி இந்த தொல்லைக்கு உட்பட்டு தான் நீங்கள் வாங்க முடியும், வேறு சாய்ஸ் இல்லை. ஸோ சின்ன குவான்டிட்டிங்கிறதால அது காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அந்த அர்ஜென்சிக்காக நீங்கள் வாங்கலாம். ஸோ இது மாதிரி சில தருணங்கள் தான் நாங்கள்லாம் வாங்குவோம் தவிர விவசாயிகிட்டேருந்து, இல்லைனாக்கா எங்களுக்கு வந்து விவசாயிகளிடம் நேரடியாக வாங்குறதுக்கு எண்ணம் கிடையாது. ஓகேங்களா? அங்கே இருக்கிற லோக்கல் மகாராஷ்டிரா மக்களே டைரெக்டாக விவசாயிகிட்டே வாங்குறது இல்லை. அப்புறம் நம்ம ஏன் இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து போய்ட்டு டைரெக்டாக விவசாயிகிட்ட வாங்கணும்ன்ட்டு முட்டி மோதி கொள்ளணும் அவசியமே இல்லை. ஸோ ஏபிஎம்சி மூலிமா வாங்குறது தான் ஒரு ஆரோக்கியமான செயல். ஸோ அதனால் நாங்களும் ஏபிஎம்சி மூலிமா தான் வாங்கிட்டுருக்கோம். மோஸ்ட்லி டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறதை நாங்கள் அவாய்ட் பண்ணுறோம். 1-2 வாட்டி நாங்கள் பண்ணியிருக்கோம் அந்த பாஸ்ட், மேபி இந்த பிகினிங்கில் பண்ணியிருக்கிறோம். பட் எங்களுக்கு இப்போ அந்த இது கிடையாது, ஆசை கிடையாது. எங்களை மறுபடியும் மறுபடியும் வந்து விவசாயிகள் வந்து கேட்பாங்க இதுமாரி ஒரு நல்ல சரக்கு இருக்குது வேணுமா வேணாமா அப்படின்னு கேட்பாங்க. 99% நாங்கள் அவாய்ட் பண்ணுவோம். அது எப்படின்னு சொன்னாக்கா விலை வேணுட்டே கம்மியாக கேட்போம், இல்லை இது நான் மார்க்கெட்டில் விற்றாலே இந்த ரேட் போகணுமா, சரி அப்போ நீங்கள் மார்க்கெட்டில் விற்றுக்கோன்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் நாங்கள் தட்டி கெடுப்போம். தவிர டேரெக்டாக அந்த மெட்டீரியல் மேலேயோ இல்லை எங்களுக்கு வாங்க விருப்பம் அப்படிங்கிறத நேரடியாக நாங்கள் தெரியப்படுத்த மாட்டோம். ஸோ சும்மா போட்டு வலையை போட்டு வீசுவோம், வந்தால் மலை இல்லைனாக்கா இல்லை. ஓகேங்களா? ஸோ அதுமாரி தான். அப்போ நம்ம இதெல்லாம் சொன்ன பிறகு அப்போ நிறைய மக்கள் கேட்குறதுனாக்கா அப்போ நீங்கள் போய் டேரெக்டாக பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதா சார், அப்போ உங்களுக்கு லைசன்ஸ் இல்லையா, அப்போ நீங்கள் போய் இடத்துல எடுக்க மாட்டிங்களா அப்படின்னாக்கா டைரெக்டாக நம்மளால் வந்து லைசன்ஸ் இல்லாமல் அங்கே போய் ஆக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? இன்ஃபேக்ட் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பிம்பிள் கவனோ இல்லை லாசல் கவனோ நீங்கள் பிறந்திருந்தா கூட
அங்கேயே லோக்கல் மகாராஷ்டிராவில் இருந்தாலும் கூட நீங்கள் போய் டைரெக்டாக ஆக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது. நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் ஏபிஎம்சியில் ரிஜிஸ்டர் பண்ணணும், லாங் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கும். உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும்போது தான் நீங்கள் வந்து மெம்பர் ஆக முடியும், லைசன்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் லைசன்ஸ் ஹோல்டர் மட்டும்தான் அங்கே போயிட்டு ஆக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம்னாக்கா, ஒரு லோக்கல் பார்ட்னர் லைசன்ஸ் ஹோல்டரோட நாங்கள் டைப் பண்ணிவிட்டு நாங்கள் எங்கள் பிஸ்னஸ் அங்கே பண்ணிகிட்ருக்கோம் மகாராஷ்டிராவில். அதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ விவசாயிகளுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனை இருந்தாக்கா அந்த பர்டிகுலர் லைசன்ஸ் ஹோல்டர் தான் அதை வந்து டேக்கிள் பண்ணுவோம் தவிர நாங்கள் அவனோட டேரெக்டாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஆல்வேஸ் அதுமாரி ஒரு லோக்கல் மூலியமாக பிஸ்னஸ் பண்ணுறது தான் ஒரு சேஃபும் கூட. பட் அப்படி இருக்கும்போது அந்த கரெக்டான லோக்கல் பர்சனாக நீங்கள் சூஸ் பண்ணோம், அங்கேயே நிறைய தில்லுமுல்லு பண்ணுற ஆசாமிகள் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் சொன்னோம்னாக்கா அது ஒரு பெரிய எபிசோடாக போவோம். அதனால் வந்து ஒரு அங்கேயும் ஒரு ஜெனுவின் பர்சனோட நீங்கள் டீல் பண்ணோம். அது வேறு இல்லாமல் நீங்கள் ஒரு ஆளோட நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு லோக்கல் பார்ட்னர் லைசன்ஸ் ஹோல்டரோட டீல் பண்ணுறீங்கனாக்கா அவர் உங்களுக்கு அவருக்கு உங்களை பிடிக்கலனாக்கா நீங்கள் உடனே இன்னொரு ஆளுக்கு நீங்கள் டக்குன்னு மாற முடியாது. அதுவும் சில பிரச்சனைகள் இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ முதலே வந்து அப்சர்வ் பண்ணி கரெக்டான ஆளோட நீங்கள் அட்டாச் ஆகிட்டு அவங்களோட பிஸ்னஸ் பண்ணுறது தான் சார சிறந்ததாகும். நீங்கள் தவறான கைகளை மாட்டினீங்கனாக்கா உங்களுக்கு நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இனி வரும் வீடியோகளும் பார்க்கணுனாக்கா இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை பாருங்கள். ஆன்லைன் வியாபாரம் செய்வது அப்படிங்கிறது ஃபுல் வீடியோஸ் நாங்கள் நிறைய போட்டிருக்கோம், கிட்டத்தட்ட 5 வீடியோஸ் இருக்குது. ஸோ இதை பார்த்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.